வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். டெல்லியில் விவோ கம்பெனியிலிருந்து விவோ டெக் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒரு இவெண்ட் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம டிராவல் பண்ணி அந்த இவெண்ட்டில் போனதில் பல விஷயங்கள், டெக்னாலஜியில் என்னென்ன இனோவேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத காமிச்சாங்க. முதல்ல வந்து அவங்களுடைய ஜியோ நெட்ஒர்க்கோடு சேர்ந்து 5G எப்படி அவங்க இந்தியா கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத காமிச்சாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய கேமரா திறனை வந்து கூட்டி காமிக்கிறதுக்காக அவங்க புதுசாக ஒரு சிப்பெலாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த சிப்பினை பற்றின பல விஷயங்கள் நமக்கு சொன்னாங்க. அப்புறம் அவங்களுடைய கிம்பால் ஸ்டெபிலேஷனை எப்படி அவங்க உருவாக்குனாங்க அப்படிங்கிற கதையும் சொன்னாங்க. அதுக்கான டெமோலாம் காமிச்சாங்க. கிம்பால் இருக்கிறதும் கிம்பால் இல்லாததும் அவங்களோட டெமோ மாதிரி காமிச்சாங்க. அதுக்கப்புறமா கால் ஜெய்ஸ், அதாவது ஜெய்ஸ் கம்பெனியோட சேர்ந்து ஒரு கோட்டிங் கொடுத்து எப்படி அந்த கேமராவுடைய லென்ஸ் அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குயிக்கான ஒரு டெமோவும் காமிச்சாங்க. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக அவங்க மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற, குளோபல் மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற விவோனுடைய ஃபோல்ட் எக்ஸ் மொபைல் ஃபோனை நமக்கு காமிச்சாங்க. இந்த மொபைல் ஃபோனை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா பர்சனலி நான் வந்து இது வரைக்கும் எந்த விதமான ஒரு ஃபோல்டு மொபைல் ஃபோனோ ஃப்ளிப் மொபைல் ஃபோனோ நான் யூஸ் பண்ணது கிடையாது. பட் ஃபஸ்ட்டு இதை பார்க்குறப்போ ஒரு ஆர்வம், ஒரு கியூரியாசிட்டி நம்மகிட்ட இருந்துச்சு, எப்படி மொபைல் ஃபோன் இருக்க போகுது அப்படின்னு. நான் ஸ்பெண்ட் பண்ண அந்த கொஞ்ச நேரத்தில் இந்த விவோ ஃபோல்ட் எக்ஸ் மொபைல் ஃபோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த விவோ ஃபோல்ட் எக்ஸ் மொபைல் ஃபோனை அவங்க இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா குயிக்காக நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். பட் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதுதான் முக்கியம். அது வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது பார்த்தீங்களா. இந்த மொபைல் ஃபோனை நம்ம கையில் எடுத்த உடனே ஒரு வெயிட்டான மொபைல் ஃபோன் மாதிரி தான் இருந்துச்சு. பாக்கெட்டில் வச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கன்வீனியன்ட்டான மொபைல் ஃபோனோ இல்லை ப்ராக்டிக்கலான மொபைல் ஃபோன் மாதிரியோ எனக்கு தெரியல. இதுக்குன்னு தனியாக ஒரு கோட்டு சூட்டெல்லாம் தச்சுக்கிட்டு ஒரு பேக்லாம் போட்டு எடுத்துகிட்டு போனால் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 300 கிராமுக்கு மேலே போயிட்டு இருக்கு. ரெண்டு மொபைல் ஃபோன் செட்டப்பில் வச்ச மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஆனால் இதோடைய யூஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறைய யூஸ், அதாவது ஒரு மொபைல் ஃபோனை ஒரு டேப்லெட் மாதிரி கூட ஒரே நேரத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டேப்லெட் மாதிரி யூஸ் பண்ணாத நேரத்தில் ஃப்ரண்ட்ல இருக்க டிஸ்பிளே நீங்கள் நார்மலான மொபைல் ஃபோன் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு யூஸ் கேஸ் ஒரு சில மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டுமே இந்த மாதிரியான ஃபார்ம் ஃபேக்டர் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை அவங்க வாங்குவாங்க. பட் நார்மலாக இன்னைக்கு நீங்கள் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஃபோல்டு மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், ஃபிளிப் மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தெரியும். அதாவது இந்த டிஸ்பிளே வந்து ஒரு ஃபோல்டபுள் டிஸ்பிளே அப்படிங்கறனால நடுவுல வந்து ஒரு கிரீஸ் இருக்கும். அந்த கிரீஸ் ஃபார்ம் ஆயிருக்கறனால நீங்க கையை வச்சு நீங்க ஸ்க்ரோல் பண்ணும்போது இல்ல ஸ்வைப் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு பள்ளம் மேடு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஒரு கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாவே இருந்துச்சு. ஆனா இந்த விவோனுடைய ஃபோல்ட் எக்ஸ்ல அதை எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க. ஸோ இதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்பெஷலான ஒரு மெட்டீரியல், அதாவது டிஸ்பிளே மெட்டீரியலே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பெஷலான மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க. அது தவிர அந்த க்ளோசிங் ஹிஞ்ச் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து க்ளோஸ் பண்றப்போ அந்த அடியில் இருக்கக்கூடிய மடிப்பை வந்து ரொம்ப பிரஸ் பண்ணாம சும்மா சும்மா பிரஸ் பண்ணும் அப்படின்னா கிரீஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்களா. ஸோ அதிகமாக பிரஸ் பண்ணாமல் இருக்கக்காக ஒரு ஓவல் ஷேப்பில் ஒரு பியர் ஷேப்பில் கீழே ஒரு இந்த ஃபார்மேஷன் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஓப்பன் பண்ணுறப்போ கீழேருந்து ஒரு ஜிர்கோனியம் மெட்டீரியல் அலாய் யூஸ் பண்ணி சின்ன ஒரு தடுப்பு சவரை கீழேருந்து மேலே கொண்டாந்து அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவுக்கு மட்டும் சப்போர்ட் மாதிரி கொடுக்கறதுனால கையை வச்சு நீங்கள் ஸ்வைப் பண்ணி பார்க்குறப்போ இல்லை ஃபீல் பண்ணி பார்க்குறப்போ அந்த இடத்துல ஆக்சுவலாக விசிபிளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கிரீஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். பட் கையை வச்சு நம்ம ஸ்வைப் பண்ணுறப்போ அந்த கிரீஸ் வந்து அவ்வளோவா எனக்கு ஃபீல் ஆகலை. இன்னொரு விஷயம், ஒரு ஃபோல்டபுள் மொபைல் ஃபோனாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம மொபைல் ஃபோன் நம்ம க்ளோஸ் பண்ணுறப்போ க்ளோஸ் பண்ணி பாக்கெட்டில் வச்சுருக்கிறப்போ பாக்கெட்லேருந்து ஏதாச்சும் ஒரு தூசி துகள்கள் ஏதாச்சும் உள்ளுக்குள்ளே போய் அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம நிறைய பேர் ஃபீல் பண்ணுவோம். அது உண்மைதான். ஆனால் அதையும் இவங்க அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. க்ளோஸ் பண்ணியிருக்கிறப்போ கம்ப்ளீட்லி ஜீரோ கேப், சின்ன ஒரு தூசி துகள் கூட உள்ளுக்குள்ளே போகாத அளவுக்கு ஜீரோ கேப்பில் க்ளோஸ் ஆகிற மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலுடைய ஒரு சைடில் பார்த்தோம்னா ஒரு லெதர் ஃபினிஷிங்கில் இருக்குது, பிளாஸ்டிக் தான் பட் ஒரு மாதிரி ஒரு லெதர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெயின் டிஸ்பிளே இருக்குது, ஓப்பன் பண்ண உடனே உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய டிஸ்பிளேயாக ஓப்பன் ஆகுது. ஆனால் வெளியில் இருக்கிற டிஸ்பிளேலையும் சரி உள்ளுக்குள்ளே இருக்க டிஸ்பிளேலையும் சரி இரண்டுலேயுமே அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் யூஷுவலாக ஃபோல்டபுள் மொபைல் ஃபோன்ஸில் ஒரு இடத்துல மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து ரொம்ப திங்க் பண்ணி இரண்டு இடத்துலையுமே கொடுத்துருக்காங்க. அது என் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் சூப்பர் ஃபாஸ்ட்டாகவும் ஒர்க் ஆகுது. இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு அமோலெட் பேனல், ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் அமோலெட் பேனல் தான்,
ஒரே மாதிரி 120Hz ரெஃப்ரெஷர் கொண்ட ஒரு டிஸ்பிளே, எல்டிபிஓ டெக்னாலஜி இருக்கக்கூடிய டிஸ்பிளே. நான் பாக்குறதுக்கு அதாவது நான் யூஸ் பண்ண கொஞ்ச நேரத்தில் என்ன ஃபீல் பண்ணேன்னா, நல்ல ஒரு குவாலிட்டியான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். பட் இந்த மொபைல் ஃபோனுடைய விலை இந்தியாவில் வந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய்க்கு அவங்க லான்ச் பண்ணுவாங்க. பட் அப்படியே லான்ச் பண்ணாலுமே இதுக்கோட விலைக்கு இது கேமராவில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 MP மெயின் கேமரா பிளஸ் 8 MP பெரிஸ்கோபிக் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 12 MP டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா 48 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவும் கொடுத்திருக்காங்க. இது எல்லா லென்ஸுமே ஜைஸ் ஆப்டிக்ஸ்ல ஜைஸ்னுடைய டி ஸ்டார் லென்ஸ் கோட்டிங் கொடுத்திருக்காங்க. பிளஸ் இதுல வந்து கைரோ எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இதுல இருக்கு. இந்த கேமராவை நம்ம யூஸ் பண்றப்போ மொபைல் போன், அது ஃபோல்டபிள் மொபைல் போனாலே ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு கூட நம்ம கேமராவை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டெஸ்க்ல நம்ம நிறுத்தி வச்சு ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங் எடுக்க அட்டன் பண்றது, இல்ல நம்ம ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு அதை ஒரு ட்ரைபாட் மாதிரி ஒரு எல் ஷேப்ல நிறுத்த வச்சு எடுக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டபிள் ஃபார்ம் ஃபேக்டர் ஹெல்ப் பண்ணுது. பல விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. பட் மொபைல் இவ்வளவு பெருசா இருந்தாலுமே இதுல வந்து 3.5 ஆடியோ ஜாக் கிடையாது, ஆனா டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. பேட்டரி பாத்தீங்கன்னா இன்டர்னலா டூயல் பேட்டரி இருக்கு. மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா 4600 mAh கான பேட்டரி. வயர்லெஸ் சார்ஜிங்கும் சப்போர்ட் பண்ணுது. வயர்டு சார்ஜிங்ல 66 வாட் வரைக்கும் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இதுல இருக்கு. இந்த மொபைல அவங்க இந்தியாவுக்கு கொண்டு வர மாட்டாங்க அப்படின்னு நான் ஏன் நினைக்கிறேன் அப்படின்னா, இப்பொழுதுக்கு இதுல ரன் ஆயிட்டு இருக்கிற ஓஎஸ் பாத்தீங்கன்னா ஆரிஜின் ஓஎஸ். இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஃபன் டச் ஓஎஸ் கம்பேர் பண்ணி பாக்குறப்போ ஆரிஜின் ஓஎஸ் டிசைன் ரொம்ப சூப்பீரியரா இருக்கு. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டபிள் ஃபார்ம் ஃபேக்டருக்கு அவங்க ஆரிஜின் ஓஎஸ்ல பண்ணிருக்காங்க. சோ அதே விஷயங்கள்லாம் அவங்க ஃபன் டச் ஓஎஸ்ல எப்ப பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி பண்ணால் தான் இந்தியால லான்ச் பண்ண முடியும். ஏனா இந்தியால பாத்தீங்கன்னா ஆரிஜின் ஓஎஸ் அவங்க விக்கிறது கிடையாது, ஃபன் டச் ஓஎஸ் தான் வித்துக்கிட்டு இருக்காங்க. இரண்டு கலர்ல மொபைல் போன் அவைலபிளா இருக்க போகுது, Black மற்றும் ப்ளூ. ஆனா இதோட விலை பாத்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 110,000 வருது. இந்தியால லான்ச் ஆகுறப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா அதே விலையில வராது. ஒரு 140,000 135,000 அந்த மாதிரி ரேஞ்சில் அவங்க லான்ச் பண்ணலாம் பண்ணால். பட் என்ன கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஜென்ரேஷன் அவங்க ஸ்கிப் பண்ணிட்டு இதோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் மாடலை வேணா அவங்க இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அப்படி அவங்க இந்த விவோனுடைய ஃபோல்ட் மொபைல் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வாங்குவீங்களா? உங்களுக்கு ஒரு ஃபோல்டபிள் மொபைல் ஃபோனுடைய யூஸ் இருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாரதம். நன்றி, வணக்கம்.